வெல்கம் டு டுஎம்ஆர் ஃபிசிக்ஸ் ஐம்ராஜு லெவன்த்து ஃபிசிக்ஸ் யூனிட் ஃபோர் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி இந்த டாபிக்லேருந்து புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க லாங் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் என்னென்னா அரைவ் அட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ஸ்லேயும் கேட்குறாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஒர்க்டனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் டிஆர் அப்படின்னு டிஃபைண்ட் பண்ணலாம் இங்கே எஃப்ங்கிறது ஃபோர்ஸு டிஆர்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ எஃப் டாட் டிஆர் டிஆர்இஸ் ஒர்க்டன் ஸோ எஃப் இஸ் அ ஃபோர்ஸ் அண்ட் டிஆர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ இந்த ஈக்குவேஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா வி வில் கெட் இன்டக்ரல் டிடபிள்யூ இசிகோல்ட்டு இன்டகிரல் எஃப் டாட் டிஆர் அப்படின்னு வரும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம டிடிஆரில் மல்டிப்ளை பண்ணி டிடிஆரில் டிவைட் பண்ணுவோம் டிடிங்கிறது டைம் ஸோ இன்டகிரல் டிடபிள்யூ டிவைடட் பை டிடி இன்ட்டு டிடி இசிக்ட்டு இன்டகிரல் எஃப் டாட் டிஆர் டிடிஆரில் மல்டிப்ளை பண்ணி டிடிஆரில் டிவைட் பண்ணுறோம் So, ஸோ integral f எஃப் டாட் டிஆர் பைடி டிஆர்ங்கிறது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிடிங்கிறது டைம் ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் displacement இஸ் வெலாசிட்டி இன்ட்டு dt. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா dw டிடபிள்யூ dt இன்ட்டு dt மைனஸ் integral எஃப் டாட் வி இன்ட்டு டிடி இந்த ரெண்டு இன்டகிரல்லையும் நம்ம கம்பைன் பண்ணுவோம் கம்பைன் பண்ணி எழுதினோம்னா டிடபிள்யூ dt இன்ட்டு டிடி மைனஸ் எஃப் டாட் வி இன்ட்டு டிடி இசைக்குவல்டு வரும் இப்போ இதுலேயும் dt இருக்கு இதுலேயும் டிடி இருக்குது ஸோ அந்த டிடியை காமனாக எடுத்தோம்னா இன்டகிரல் டிடபிள்யூ dt மைனஸ் எஃப் டாட் வி இன்ட்டு டிடி டிடியே காமனாக எடுத்துருக்கோம் இஸ் ஈக்குவல் ஜீரோ ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டிடி cannot பி ஜீரோ therefore ஃபோர் திஸ் be பி to டு ஜீரோ டிடபிள்யூ பை டிடி மைனஸ் எஃப் டாட் வி இஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த எஃப் டாட் வி அந்த பக்கம் கொண்டு போனோம்னா

ஸோ திஸ் இஸ் the ரிலேஷன் ஃபார் த பவர் and வெலாசிட்டி இதான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம S is work done, F dot V is power. So, இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி ஒரு வேக்கில் வந்து எவ்வளவு பவரை deliver பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபோர்ஸும் velocity நமக்கு தெரிஞ்சிருந்தா, இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி பவர் delivered பை த vehicle நம்ம கண்டுபிடிக்க முடியும்